நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நாம விளையாட போறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும், அதை பார்த்துட்டு நீங்க சிரிக்காம இருக்கணும். இப்ப எப்படி பெருந்தன்மையா அவங்கள ஜெயிக்க வைக்கிற ஐடியா ஏதாவது? அதுதான் நீ வந்து கடைசி இடத்துல இருக்கன்னு இன்சல்ட் பண்ணிட்டியாப்பா. இன்சல்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் பெருந்தன்மையா மூணாவது இடம்னு சொன்னேன், நீ வந்து கடைசி இடத்துல இருக்கிறவா நீ அப்படின்ட்டு. நீங்க கடைசி இடம் சொன்னீங்க, ஆனா இருக்கிறதாவது தான் ஃபர்ஸ்ட். அதுலயாவது ஃபர்ஸ்டா இருக்கட்டுமே. என்னப்பா ஒரே டைலாக்பா? ஒரு சிம்பு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார, அது அவர்கிட்ட போய் கடைசியா முன்னாடி என்ன டைலாக்? இது யாரு ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். ஓகே, அதை நானே சொல்லிடணுமா? ஓகே ஓகே, நீ தான் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டியாப்பா. நான் திறக்காப்பா. இல்லை வேணாம் வேணாம், திறக்க வேணாம். இப்போ உங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் ஃப்ரம் த ஹாலிவுட், இதோ நம்ம லிஃப்ட்குள்ள. Stop the music. கொய்யால கொய்யால கொய்யால. ஏய் நோ நோ நோ, என்ன பண்ற? நோ மேன், நோ. நீ முகமூடி திருடனடா நீ. வாட் வாட் வாட், நீ முகமூடி திருடனடா நீ. ஐ அம் ஸ்பைடர்மேன். ஹ? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன். 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 நோ, இந்த மாதிரி ஃபுல்லா மூடிட்டு பேசி பாரு, தெரியும் உனக்கு. ஆயே வெளிய வரல பேசறானே பேசி. நான் தான் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் சொல்றேன். கொஞ்சம் இது கூட தெரியாது உனக்கு? இத பார்த்த கிறிஸ்மஸ் ஆட மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் அப்படி தான் தெரிஞ்சது. சரி, இப்படி சைக்கிள்லாம் ஓட்டி காமிச்சீங்களே, அதெல்லாம் என்னது? நூல் விட்டையா? யாருக்கு என்ன பண்றீங்க? நூல் யாருக்கு? அவங்களுக்கா? மேடம், மேடம்க்கு நூல் விடுறீங்களா? அப்ப தலைவர் தினேஷ் மாஸ்டருக்கு? அவருக்கு இதை தாம்பு கயிறு இருந்தா கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவர் வந்து கூல் சுரேஷ். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதயா. கூல் கூல். ஆ ஆ குளுகுளு. ஆ குளுகுளு. வெரி நைஸ் ஆஃப் தி பாய்ஸ். ஹே, வெரி நைஸ் ஆஃப் தி பாய்ஸ். நைஸ் ஆஃப் தி பாய்ஸ். ஆ பாய்ஸ் 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 பாய்ஸ். சாரி காமே பாய்ஸ். ஓ ஓகே, பாய்ஸ் ஆவரே. ஓகே ஓகே, நீ எதை பேசுறதுனா கூட பேசலாம், எதை திட்டணும்னா கூட திட்டலாம், பேசலாம். பாய்ஸ் அம்மா, பாய்ஸ் பாய்ஸ்ன்றாரு உங்களை. பாய்ஸ் பாய்ஸ் வாய்ஸ் யா நான் சொல்றேன்ல. சிரிச்சார். யார் சிரிச்சதுப்பா? நீங்க தான். பல்லு கட்டாங்க சிரிப்பு, அதுக்கு பேரு. ஹலோ, பின்ன கண்ணை கட்டாங்க சிரிப்பு. பல்லு கட்டாங்க சிரிப்பு. எனி க்வெஸ்சன்? உங்கள்ட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பாட்டுக்கு பில்டிங் பில்டிங்கா அப்படியே இது பண்ணிட்டு போயிடுறீங்களே. என்ன பண்ணிட்டு போறேன்? நாங்க அந்த தாவி தாவி போறீங்களா, அது எப்படி? ஹவு இட் இஸ் பாசிபிள்? அதோட முன்ன அனுபவம் பா. முன்ன அனுபவமா? ஆமா. என்ன அனுபவம்? ஆரம்ப காலத்துல நான் பெயிண்டரா இருந்தேன். எல்லாம் எந்த உழப்பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அப்படியே கயிறு கட்டி தானாவே அவுட்டர் எல்லாம் அடிப்பேன். அது இப்ப எனக்கு யூஸ் ஆகுது. சரி, கையில இருந்து நூல் எல்லாம் வருது, அது எப்படி ஸ்பைடர்மேன்? அதாவது ஒரு நாள் அசந்து படுத்து இருக்கும் பொழுது ஒரு எட்டு கால் பூச்சி என்ன கடிச்சிருச்சு. எட்டு கால் பூச்சி என்ன கடிச்சிருச்சியா? அது கடிச்சது எட்டு கால் பூச்சி தான், எப்படியா தெரியும்? அதுக்கு எட்டு கால் இருந்ததே. அப்புறம் அப்புறம் நான் இப்படி மாறிட்டேன். என்ன அப்படி இந்த கையை வச்சு மறுக்க நூல் போகுது? என்ன நூல் வருது? இந்த கையில பாலிஸ்டர் நூல், இந்த கையில காட்டன் நூல். இன்னும் பார்த்தா ஸ்பைடர்மேன் மாதிரி தெரியல மேன். நீங்க எக்ஸ்போர்ட்ல வாட்ச்மேனா இருந்திருக்கிற பாலிஸ்டர் இதெல்லாம் சொல்லும் போதே மைண்ட்ல டவுட் ஆகுது. ஹலோ மேடம், என்ன வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா சைலண்டா உட்காந்துருக்கீங்க? ப்ளீஸ் டெல். பேசலாம், தப்பு இல்லை, பேச விருப்பம் இல்லை. இந்த மூஞ்சி முகரையிட்டலாம் நான் பேச எனக்கு விருப்பமே இல்லை. தம்பி கிட்ட பேச மாட்டீங்களா? மச்சான் விடு, அதெல்லாம் கேட்கலாம். ஏன் பேசுங்க? என்ன அது? நல்லா வெயிட் பண்ணுங்க, இவர் தானே மச்சான் கூப்பிட்டீங்க. கல் கலெக்டர் மேன், கலெக்டர். இந்த மூஞ்சியே தான் மச்சான். இந்த மூஞ்சி அவங்க தம்பியா? இல்லை, அதாவது சிவப்பாகிற பொண்ணு கூட மச்சம் கருப்பாக தான் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன புரிஞ்சது?
நீ பாட்டுக்கு வேலையே மாத்திர சொல்லுங்க சார், எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ்? நீ ஸ்பைடர்மேன் போட்டாங்க நின்ன, அவர் போடாமலே அங்கே நிற்கிறார் சார். நீங்க சொல்லுங்க சார், எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ்? என்ன யா உன் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வாத்தி எடுக்கிறாங்க? இதெல்லாம் உடனே தான் சேரும். இனிமே வெல்கம் டு ஓகே, தேங்க்யூ. இப்போ நீ கிளிக்கணும். வெளியில அவங்க ரெண்டு பேரும் சிரிக்க மாட்டாங்க, நீ மட்டும் கொஞ்சம் தனியா சிரிச்சிருப்பா. நான் வாங்குற சம்பளத்துல உனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன்னு சொன்னேன். அவருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறத நிப்பாட்டி 250 எபிசோட் ஆகுது. இருப்பா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு. இல்லை இல்லை, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நாங்களே சம்பளம்லாம் கொடுத்துருக்குறோம் முன்னொரு காலத்தில். என்ன கொடுத்துறீங்க? என்ன பெரிய பஞ்ச பருப்பு பஞ்ச பருப்பு கொடுத்துருக்கீங்க சார்? என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? என்ன எதிர்பார்க்கல. ஓகே, இவங்க உனக்கு சம்பளமே கொடுக்கக்கூடாது பையானு கேளு. நீ நேராக ஓடி வந்து அதில் போய் என்ன பண்ணு நீ? அங்கே பாரியா, என்ன ஆயிடுச்சு பாரியா? அவர் இருக்குமா, நீ எப்படி அப்படி பண்ணலாம்? முடிஞ்சது. இந்த ரவுண்ட்லே சிரித்த ஒரே ஒரு நபர் இவர் மட்டும்தான். நீங்க மட்டும் சிரிச்சதுனால 100 பாயிண்ட் மட்டும் தான் போகுது. ஓகே, தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே எவ்வளோ இருந்தீங்க? கடைசி இடத்துல தான் பார்த்தேன். சந்தோஷமா? இப்போ இன்னமும் கடைசி இடத்துல தான் இருக்கீங்க. 100 பாயிண்ட் மட்டும் கம்மியாயிருக்கு. நீங்க வந்து 800 பாயிண்ட்லேருந்து இப்போ மைனஸ் நூறு பண்ணி 700 பாயிண்ட்ல கடைசி இடத்துல. தளபதி தினேஷ் மாஸ்டர், நீங்க அது 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, செகண்ட் பிளேஸ்ல. வாழ்த்துக்கள் சகிலா. நீங்கள் இன்னும் எந்த பாயிண்ட்டும் விட்டு கொடுக்காம அந்த 1000 பாயிண்ட்ஸை அப்படியே பத்திரமா வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் சகிலா. அடுத்த ரவுண்டு மாற்றி யோசி, அதை தான் நம்ம விளையாட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. 1000 பேரை கொண்டாதான் அற வைத்தியர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உண்மையான விளக்கம் தத்துவம். 10,040 கை தட்டுங்கப்பா. சொல்லுப்பா, என்ன என்ன மேட்ரு? 1000 பேரை கொண்டாதான் அற வைத்தியர் ஆக முடியும். இதுக்கு விளக்கம் தெரியுமா? உண்மையான விளக்கம் கேட்குறேன். சயின்டிஸ்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. 1000 பேரை கொண்டாதான் அறவை தீரா முடியுதோ, திங்க் பண்ணீங்களே சொல்லுங்க. இல்லைப்பா சொல்லுவேன், அப்புறம் டபுள் மீனிங்காக இருக்குன்னு. வேணா உங்களுக்கு தெரியுமா சிக்கல் உண்மையான அர்த்தம்? நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஹெர்பை வந்து கொடுப்போம். ஐ மீன் பழைய காலத்து ஆளுங்க கொடுத்து ஒருவேளை இதனால கியூர் ஆகலை, இதனால கியூர் ஆகலை, அந்த கியூர் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ளே அவங்க செத்து போயிடுறாங்க இல்லையா? ஸோ அதனால நான் நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, பட் அது கிடையாது உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஐடியாவில் ஐடியாவே இல்லை, அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அது வந்து 1000 பேரை கொன்றால்தான் அப்படின்னு மாறிடுச்சு. அது 1000 பேரை கொன்றால்தான் அற வைத்தியர் ஆக முடியும். 1000 பேரை அறுத்து எடுத்து அது நிறைய மூலிகைகளை தயாரித்து குணப்படுத்தினா தான் நீங்கள் அற வைத்தியராகவே ஆக முடியும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாருமே நிறைய முயற்சி பண்ணி நிறைய மெடிசின்ஸ்லாம் கண்டுபிடிச்சது. இல்லை இல்லை, எனக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் இங்கே யூனிட்ல அங்கே நினைப்பாங்க, ஐயா சிவகார்த்திகை மடையனா இருக்காம்பா, ஒன்றுமே தெரியல, வேலையை விட்டு தூக்கும்பான்றாங்க. ஆ இல்லைன்னா என்னை அப்படியே ஐஏஎஸ் ஆபீசர் நினச்சிக்கிறாங்க. இன்னமும் நான் சொல்கிறேன், என்னால் நீ நல்லா இரு.